இப்ப இந்த மரத்தை வந்து வந்துட்டதுனால என்ன நீங்க கேட்கலாம், இந்த பறவைகள் இல்லாதனால என்ன நீங்க கேட்கலாம். ஒண்ணு, மலைகள் மீது நிறைய மரங்கள் இருக்கு, அடர்ந்த காடுகள் இருக்கு. இந்த காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து மலையை கீழே பூமிக்கு கொண்டு வருது. அங்க அந்த காடுகள் அந்த மலைகளின் இருந்துதான் அருவி நமக்கு வருது. அருவிகள் அருவிகளாக சேர்ந்துதான் ஆறை உருவாக்குது. அந்த ஆறுல தான் நீர், நீர்ல இருந்தான் சோறு, சோறுல இருந்தான் உயிர், அதுல இருந்தா வாழ்க்கை. இப்போ அந்த மலைகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் நட்டது யார்? நட்டது யார்? இத்தனை பழங்கள் இந்த அரச மரத்தின், எத்தனை பழங்கள் கீழே, ஒரு விதை முளைக்காது. எப்போது முளைக்குது? வவ்வால் சாப்பிடணும், மைனா சாப்பிடணும், காகம் சாப்பிடணும், சிட்டு சாப்பிடணும். அந்த குருவிகள் பறவைகள் சாப்பிட்டு விட்டு கழிவாக போட்டால் தான் இந்த மரம் முளைக்கும். இது இயற்கையின் விதி. அந்த பறவை செத்து விட்டால் இந்த மரங்களின் பெருக்கம், உயிர் பெருக்கம் இருக்க, இந்த மரங்கள் இல்லை என்றால் மழை இருக்க, இந்த மரங்கள் இல்லை என்றால் சுவாசிக்க காற்று இருக்க. அதான் என்ன சொல்றான், மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாதுங்கிறான். இது நன்கு விளங்கிக்கொள்ளணும். ஒரு மரத்தின் மரப்பட்டை இருக்கு பாருங்க, ஒரு கிளையின் மரப்பட்டைக்குள் பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழும்ங்கிற. என் அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கு, தம்பி தங்கிகளுக்கு சொல்லு, நிலத்திற்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சுகிறீர்கள், அந்த செடியோ பயிரோ அதை தண்ணீரை உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப எப்போது உணவாக போகுது? அந்த நிலத்திலே வாழுகிற பல லட்சக்கணக்கான நுண் உயிரிகள் தான் அந்த செடிக்கு அந்த பயிருக்கு உணவாக தண்ணீரை தருது. நன்கு விளங்கணும். நீங்க அடியில ஒரு தாளை விட்டுட்டு அறுத்துட்டு வரோம், அது எப்போது நிலத்துக்கு வளமாகுது, உரமாகுது? பல லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், காளான்கள் தங்களுக்கு உணவாக அந்த தாளை சாப்பிடுது. அது சாப்பிட்டு தான் மண்ணுக்கு வளமாக்குது, உரமாக்குது. அதுவா உரமாகாது? மாசாணுவ பூக்காக்கோ, இங்க பேசுன என் தம்பி, அப்பா வந்து மாசாணுவ பூக்காக்கோவை தன்னுடைய முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சுசுமுகோனன்னு ஒரு சப்பானிய மொழியியல் அறிஞர் அவர் எழுதுறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள் எங்களுக்கு விவசாயம் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்க. அவர்களுடைய மொழியில் இருந்துதான் எங்கள் மொழி ஜாப்பனீஸ் மொழியை நாங்கள் உருவாக்கி கொண்டோம் என்று சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு போய் மாசானுவ புக்காக்கனுடைய பாட்டனுக்கு வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் நமது முன்னோர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளும். அவன் அப்படித்தான், அவங்க அப்பா குட்டப்பட்ட பயிரா நட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் அவன் வந்து பாக்குறான், என்னடா அது ஒண்ணும் சரியில்லையன்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு பாரம்பரிய நெல் வகைக்கு வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, 6 மாசமா நிலத்தை ஒண்ணுமே செய்யாம உழுகிறார், செடி கொடிகளை போடுறார், இயற்கை உரங்களை போடுறார், உழுது 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 ஒரு தேக்கரண்டி, ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு மண்ணை எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு அனுப்புறார். 10 லட்சம் நுண்ணுயிரிகள் ஒரு தேக்கரண்டி மண்ணில் இருந்தது. அந்த நுண்ணுயிரிகள் தான் இந்த மண்ணை வளமாக்குகிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த நுண்ணுயிரிகள் இந்த ரசாயன உரங்களை கொட்டுகிற போது செத்துருது. அது ரொம்ப முக்கியம். அப்பா என்ன சொல்றாங்க, காய் ஒரு பழம் காயாகுதான் ஆகுது, எது எலுமிச்சம்பழம் காயாகுது, ஊறு காயாகுது. அது ஏன் கெடாம இருக்குது? உப்பு கெடவிடுறது. மீன் வந்து கருவாடாகுது, எவ்வளவு காலம் ஆனாலும் அப்படி இருக்குது, காரணம் உப்பு. ஆட்டுக்கறி உப்பு கண்டமாகுது, எவ்வளவு காலம் ஆனாலும் கெடுறதில்ல, காரணம் உப்பு. உப்பு எதையுமே அழிய விடாது, அப்படியே பிடிச்சுக்கிறோம், கெடுக்க விடாது, அப்படியே வச்சுக்கிறோம், பதம் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நீ ரசாயன உப்பை போட்டின்னா அது எதையுமே நான் அப்படியே வச்சுக்கிறோம். எல்லா உயிர்களையும் கொண்டுட்டு, இந்த நுண்ணுயிர்களை கொண்டுட்டு, எந்த மாற்றத்தை இடவிடாம அப்படியே பிடிச்சிக்கணும். அதுதான் இந்த ரசாயன உரங்களை ஒழிக்கணும், இயற்கை வேளாண் முறை, இயற்கை உரம், அதுக்கு திரும்பணுங்கிற